100% waiting. Already Vikramla Kamalsa gangla work panirken. So location work theriyum. As well as Bigil Vijay na kuda Raipan gangla work panirken. So rendu peroda vibe kodave endu work pannanaala avanga positivity theriyum. Idu elchingiradhu namba industry la trend set. இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு விக்ரம் ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே எப்படி கிராஃபா மாற போகுது அப்படின்றது. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யா, பிகாஸ் லைக் எனக்கு வந்துட்டு எப்பவுமே விஜய் வந்துட்டு லைக் வி ஒன்லி சீன் ஒரு வேற சைடு தான் பார்த்துருக்கோம். ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் இப்போ லோகேஷ் கனகராஜ் சார் இப்போ வந்துட்டு இந்த படத்தில் எந்த மாதிரி சைட் ஆஃப் விஜய் காமிச்சிருக்காருன்னு. ஸோ அண்ட் நான் ரெடி தான் வரவா, ஐம் அ டோட்டல் ஃபேன். ஸோ வந்துட்டு ஐம் ஃபுல்லி வெயிட்டிங். So like I think this will be a very big turnover for Vijay sir for his career, so I'm very excited. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கும். 4 AM ஷோ இருக்கும் நினைச்சோம், இல்லைன்னு திருப்பி கேஸ் போடாங்க அப்பாச்சு கிடைச்சிடும் நினைச்சோம், பட் கிடைக்கவே இல்லை. அதான் 7 மணி இருக்கும் நினைச்சோம் பட் கிடைக்கல. நான் வந்து கொளத்தூர்லேருந்து வரேன், அங்கெல்லாம் 9 மணி கொளத்தூர்லேருந்து வரேன், அங்கே 9 மணிக்கு அவன் போடல, 11 மணிக்கு தான் போடுறாங்க. அதான் சரி 9 AM பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். போர் எதிர்பார்ப்பே அதுதான், தளபதி யூனிவர்ஸுக்குள்ளே வரது தான் ஃபஸ்ட்டு ஹைப்பே. அதேமாதிரி லோகேஷனை இத்தனை டேரக்டர்ஸ், கௌதம் சார், மிஸ்கின் சார், அர்ஜுன் சார், சஞ்சய் டட் சார், இத்தனை பேர் உள்ளே கொண்டாடுறாங்கன்னா அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும், ஒரு நார்மல் ஸ்கிரிப்டாக இல்லாமல். ஸோ ஐ திங்க் 90% ஏசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்கெட் பண்ணாலும் எப்படி வந்து வெடிக்கிறாரு பார்த்தீங்கல்ல, அதுதான் தளபதி. அதுக்காக தான் நம்ம அவரை இளைய தளபதினு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. நேற்று உதயண்ணாவோட ட்வீட்டு கூட எல்சியூட் போட்டார், பட் தட்ஸ் அ திங். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் பண்ணாலும் அவர் திருப்பி வெளில வராருல்ல, நாங்கள்லாம் இருக்கோம் தளபதி வேரியன்ஸ், நாங்கள் இருக்கோம், அப்போ என்ன கவலைப்படுறது? கன்ஃபார்மாக தளபதிக்கு மட்டும்தான் வரும். இது எவ்வளோ அஜித்தா இருக்காது, ரஜினி யாருக்குமே வராது. இப்போ வந்து அந்த ட்ரெயிலரில் வந்து கெட்ட வார்த்தை ஒரு இஷ்யூவாச்சு, அவர் பேசலனாலும் இன்னொரு இஷ்யூவாக இருக்கும். சிஜியில் கூட எப்படி நீங்கள் அனிமல்ஸை குத்தலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஒன்றே ஒன்று எல்சியூவில் இருக்குமா இல்லையா அப்படின்னு தான் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டைரக்டர் இன்னும் அதுக்கு ஆன்சர் சொல்லலை, ஆனால் அது கன்ஃபார்மாக தெரியும் எல்சியூவில் இல்லைன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க அப்படின்ட்டு. அதனால் எல்சியூவில் இருக்கும் தான் நம்புகிறேன். இப்போ நான் நெட் ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும் எல்சியூவில் இருக்கா இல்லையான்னு. அவர் ஆக்டிங் பிடிக்கும், அவர் ஆக்டிங், அப்புறம் அவர் டான்ஸ் பிடிக்கும். நினைக்கிறேன் கடைசியில் என்னோட மாமா கால் பண்ண ரெண்டு டிக்கெட் இருக்கு. ஐ வாஸ் லிட்டலி வெயிட்டிங் டில் ஐ பின் லைக் சர்ச்சிங் ஃபார் டிக்கெட்ஸ் ஃபார் லைக் த பாஸ்ட் 1 வீக். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா 15,000, 11,000 அந்த மாதிரிலாம் வித்துட்டே இருக்காங்க, அநியாயமாக இருக்குது. பட் தளபதி படம்னா அப்படி தான் இருக்கும். ஸோ கடைசியில் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு. ஹர்ட்டிங் இல்லை மேடம், ஆக்சுவலாக பிஸ்னஸ் அவ்வளோதான். எவ்வளோ போட்டனாலும் எவ்வளோ தொட்டினாலும் அட்லாஸ்ட் யார் கேமில் வந்துட்டு கோப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க கணக்கு. என்னை பொறுத்தக்கி ஸ்கை தான் ஓப்பனாக இருக்க தவிர அந்த ஃபன் எலமெண்ட் எதுவுமே கம்மியாகல, கொண்டாடுறாங்க, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். வைப்பில் எந்த குறையும் இல்லை, லாஸ் அண்ட் மைனஸ் இல்லைம்மா. அதெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி அவங்க கிராஸ் வலி காட்டில் தான் இருக்குது, இனிமேல் தான் இருக்குது மேட்ச்சு.